வெல்கம் டு தமிழ்க்யூர் ஹெல்த் டிப்ஸ் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்மளுடைய சேனல் நம்ம பார்க்க போகிற விஷயம், உங்களது கல்லீரலில் அதிகப்படியான நஞ்சுகள் உள்ளது என்பதற்கான அறிகுறிகள் என்னென்ன, இதை பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ தொடர்ந்து இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் பார்த்துட்டு இருக்க வீடியோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் அப்படின்னு வந்து ரெட் கலர் ஒரு பட்டன் இருக்கும். ஸோ அந்த ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ண உடனே ஒரு பெல் சிம்பிள் கிரியேட் ஆகும். ஸோ அந்த பெல் சிம்பிளையும் சேர்த்து கிளிக் பண்ணுங்கள். கல்லீரல் மட்டுமே உடலின் மிகப்பெரிய உறுப்பு என்று சொல்லிவிட முடியாது, ஆனால் இது உடலின் மிக முக்கியமான உறுப்பாகும். இது உடலின் சக்தியை சேமித்து வைக்கிறது. இது ஹார்மோன்களின் இயக்கத்திற்கு காரணமாக உள்ளது. மேலும் இது இரத்தத்தை சுத்திகரிக்கவும் பணியை செய்கிறது. அப்படியென்றால் இதனுடைய முக்கியத்துவம் பற்றி உங்களுக்கு சொல்ல தேவையில்லை, உங்களுக்கே இதன் முக்கியத்துவம் பற்றி புரிந்திருக்கும் அல்லவா? கல்லீரல் கோளாறு என்பது மிகவும் ஆபத்தை தரும் ஒன்று. கல்லீரலில் பழுதை ஆரம்பத்திலேயே கண்டறிந்தால் அந்த பிரச்சனையை எளிதாக சரி செய்து விடலாம். ஆனால் இதனை நீங்கள் அப்படியே விட்டுவிட்டால் அது பெரிய ஆபத்திற்கு காரணமாக அமைந்துவிடும். அதன் ஆரம்ப கால அறிகுறிகளை வைத்தே இதுதான் பிரச்சனை என்று கண்டறிவது மிகவும் கடினம். ஆனால் உடலில் நிகழும் சில முக்கியமான மாற்றங்களை கவனிப்பதன் மூலமாக உங்களது கல்லீரலின் நிலையை அறிந்து கொள்ள முடிகிறது. இப்போ நம்ம உங்களது கல்லீரலில் நஞ்சுகள் அதிகப்படியாக படிந்திருக்குது என்பதை உறுதி செய்யும் 7 அறிகுறிகளை பற்றி நாம் பார்க்க போகிறோம். முதல் அறிகுறி களைப்பு. வழக்கத்திற்கு மாறாக களைப்பு மற்றும் சோர்வு என்பது கல்லீரல் கோளாறுடன் சம்பந்தப்பட்டதாகும். நீங்கள் எந்த ஒரு வேலையும் செய்யாமல் இருந்தாலும் கூட மிகவும் சோர்வாகவும் களைப்பாகவும் உணர்வது உங்களது கல்லீரலில் உள்ள பாதிப்பை விளங்குகிறது. இந்த சோர்வுடன் சேர்த்து வாந்தி, கவனக்குறைவு, வயிற்றுப்போக்கு போன்றவை உண்டாகும். இதை மனச்சோர்வு மற்றும் உறுதியற்ற தன்மை என்று சொல்லலாம். இவை கல்லீரலில் சம்பந்தமான பிரச்சனைகளின் அறிகுறிகள் என்று எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் இவை ஆரோக்கிய குறைபாட்டிற்கான காரணங்களாகவும் உள்ளன. இதுபோன்ற அறிகுறிகள் தென்பட்டால் நீங்கள் மருத்துவரை மறக்காமல் சந்திக்க வேண்டியது மிகவும் அவசியமாகும். இரண்டாவது அறிகுறி மஞ்சள் காமாலை. மஞ்சள் காமாலை என்பது கல்லீரல் பாதிப்புடன் சம்பந்தப்பட்டதாகும். மஞ்சள் காமாலை என்பது உங்களது சருமம் மற்றும் நகங்களில் மஞ்சள் நிறம் வெளிப்படும். இது தலை சுற்றல், இனம் புரியாத உடல் வலிகள், வாந்தி போன்றவற்றை உண்டாகும். மஞ்சள் காமாலை அறிகுறிகள் தெரிந்தால் உங்களது கல்லீரலில் பிரச்சனை உள்ளது என்பதுதான் அர்த்தமாகும். இதனை அப்படியே விட்டுவிட்டால் அது நாளடைவில் கல்லீரல் புற்றுநோயாக மாறவும் வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது. எனவே மஞ்சள் காமாலை அறிகுறிகள் தெரிந்தால் உடனடியாக மருத்துவரை சந்தித்து தேவையான சிகிச்சைகளை எடுத்துக்கொள்ள வேண்டியது மிகவும் அவசியமாகும். மூன்றாவது அறிகுறி அதிகமாக கொழுப்பு இருப்பது. அதிக கொழுப்பு அளவு என்பது உடலில் பல வகையான ஆரோக்கிய கோளாறுகளை உண்டாக காரணமாகிறது. இது இருதய கோளாறுகள், சர்க்கரை நோய், சிறுநீரக கோளாறுகள், உடலின் அதிக எடை உண்டாகுதல், கல்லீரல் பிரச்சனைகள் போன்றவற்றிற்கு காரணமாகிறது. நீங்கள் உடலில் உள்ள கொழுப்பு அளவுகளை அதிகமாக ஆக்காமல் பார்த்து கொள்ள வேண்டியது அவசியமாகும். உங்களது உடலில் அதிகமாக கொழுப்பு இருப்பது உங்களது கல்லீரலில் கொழுப்பு அளவு அதிகமாக இருப்பதை காட்டும். இந்த பிரச்சனைகளை போக்க உங்களது இரத்தத்தில் எவ்வளவு கொழுப்பு இருக்கிறது என்பதை பரிசோதனை செய்து கொள்ள வேண்டியது மிகவும் அவசியமாகும். நான்காவது அறிகுறி வேகமாக இரத்தம் உறைதல். பொதுவாக கல்லீரல் நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் சாதாரணமானவர்களுக்கு இரத்தம் உறைதல் வேகத்தை விட வேகமாக தங்களுக்கு இரத்தம் உறைந்து விடுவதை உணர்வார்கள். இது கல்லீரலில் உள்ள அதிகப்படியான நஞ்சுகளால் உண்டாகலாம். கல்லீரல் என்பது இரத்தம் உறுதல் மற்றும் இரத்தத்தில் உள்ள கொழுப்புகளின் செயல்பாடுகளை கவனிக்க உதவியாக உள்ளது. இந்த கல்லீரலுக்கு தனது செயல்பாடுகளை செய்வதற்கு தடை உண்டாகும் போது இந்த இரத்தம் உறுதல் வழக்கத்தை விட வேகமாக இருக்கும். எனவே உடனடியாக மருத்துவரின் அறிவுரையை பெற்று சிகிச்சை எடுத்துக்கொள்ள வேண்டியது மிகவும் அவசியமாகும். ஐந்தாவது அறிகுறி எல்லா விஷயத்திலும் கவனக்குறைவு ஏற்படும். கல்லீரலில் நஞ்சுகள் சேர்ந்திருந்தால் எதிலும் சோர்வு, கவனக்குறைவாக இருப்பது போன்ற பிரச்சனைகள் உண்டாகும். சாப்பிடக்கூட தோன்றாமல் போய்விடும். மேலும் சீக்கிரமாக உடல் எடை குறைவது, மன அழுத்தம் உண்டாவது போன்ற பிரச்சனைகள் உண்டாகிவிடும். இது போன்ற பிரச்சனைகள் இருந்தால் மருத்துவரிடம் சென்று உங்கள் உடல் நலனை கவனித்துக் கொள்வது மிகவும் அவசியமாகும். ஆறாவது அறிகுறி கால்கள் மற்றும் அடி வயிற்றில் வீக்கம் ஏற்படும். உங்களது வீக்கமான கால்களுக்கும் வீக்கமான அடி வயிற்றுக்குமே உங்களது கல்லீரல் மிகவும் ஆபத்தான நிலையில் உள்ளது என்பதை பற்றி சொல்லிவிடும். மேலும் வீக்கமான கால்கள் மற்றும் அடிவயிறு ஆகியவை என்றுமே உடல் ஆரோக்கியத்திற்கான அறிகுறியாக இருக்காது. இது போன்ற அறிகுறிகள் தோன்றினால் நீங்கள் மருத்துவரின் ஆலோசனை பெற வேண்டியது மிகவும் அவசியமாகும். ஆறாவது பிரச்சனை சரும பிரச்சனைகள். உங்களது கல்லீரலானது உடலில் உள்ள இரத்தத்தை சுத்தம் செய்யும் வேலையை செய்து கொண்டிருக்கிறது. ஆனால் உங்களது கல்லீரல் பலவீனமாகிவிட்ட போது அது பல வகையான சரும பிரச்சனைகளை தோன்றுவிக்கும். உங்களுக்கு அலர்ஜிகள் எல்லாம் உண்டானால் அது சருமத்தில் தான் வெளிப்படும். இதுபோல தான் கல்லீரல் பாதிப்படைந்திருந்தாலும் அதை உங்களது சருமத்தை காட்டி கொடுத்துவிடும். எட்டாவது அறிகுறி மலத்தின் நிறம் மாற்றம். கல்லீரல் பாதிக்கப்படும் போது இது போதுமான பித்த நீரை உற்பத்தி செய்யாது. இதனால் மலத்தில் நிறம் மாற்றம் ஏற்படும். இவ்வாறு ஏற்பட்டால் உடனே மருத்துவரை அணுகுவது மிகவும் அவசியம். மேலும் இதுபோல் ஹெல்த் சம்பந்தமான விஷயங்கள்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
கூடவே அந்த பெல் சிம்பிளையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.